بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சமுதாய ஒற்றுமைய வெற்றிக்குரிய வழி என்ற தலைப்பில் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஒற்றுமை என்ற தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் நம்ம எத்தனையோ பயான்களை செய்கிறோம், கேட்குறோம், அது மாதிரி எவ்வளவோ ஆயத்துகள் ஹதீஸுகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயான்களின் நோக்கம் என்ன என்று சொன்னால் அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். இதான் என்ன நம்முடைய நோக்கமாக இருக்கணும். நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க, இந்த ரெண்டு பேருடைய நோக்கம் இதுவாக இருக்கணும். இது மாதிரி நம்ம இன்ஷால்லாம் அமல் செய்யணும். இந்த அமல்கள் மூலமாக நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கங்களாக இருக்கன என்ற அடிப்படையில் நான் தலைப்புக்குள், ஒற்றுமைக்குள் என்ற தலைப்புக்குள் வருவதற்கு முன்னால், சஹாபாக்கள் எல்லாம் ஒரு வசனம் சொல்லப்பட்டால் அல்லது ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டால் அந்த சஹாபாக்கள் எப்படி கட்டுப்படுவார்கள், கட்டுப்பட்டார்கள் என்பதற்கு நான் ஒரு வரலாறை பதிவு பண்ணிவிட்டு தலைப்புக்குள்ளே வந்துடுறேன். சம்பந்தப்பட்ட சஹாபி அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபியுடைய பேர் என்ன? அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எப்படி குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லீம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லீமில் பதிவு பண்ணிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்திற்கு ஒரு வசனம் அருளப்படுகிறது. எந்த வசனம்? திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 187வது வசனம். 2ல 187வது ஆயத்து அருளப்படுகிறது. அந்த வசனம் என்ன என்று சொன்னால், குலு வஷரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைதுல் அபியது மினல் ஹைதில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அதாவது குலு, நீங்கள் உண்ணுங்கள். சஹர் சாப்பாடு விஷயமாக அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள் என்று சொல்லிவிட்டு, எதுவரை நீங்கள் சஹுரு உணவை உண்ண வேண்டும் என்று சொன்னால், வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியும் வரை நீங்கள் என்ன செய்யுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். அப்படிதான் முதல் ஆய் தெரிஞ்சிச்சு, சரியா? வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் மத்தியில வித்தியாசம் தெரியும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள் என்ற வசனம் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டின உடனே அதில் ஒரு சஹாபி அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஆயத்துக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க, எப்படி அமல் செஞ்சாங்கிறதுக்கு இந்த வரலாறு, இந்த ஹதீஸ் அழகான ஆதார இன்றைக்கு இந்த வசனம் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. மறுநாள் காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாலேயே இந்த சஹாபி நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு போது ஒரு வெள்ளை கயிறை எடுத்து வச்சுக்கிட்டாங்க, இன்னொரு கருப்பு கயிறு என்ன பண்ணாங்க, எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு கயிறை எடுத்து வச்சு தலவாண்டிக்கு கீழே வச்சு தூங்குறாங்க. ஏறக்குறைய அந்த சஹருடைய நேரம் வருகிறது. அதுக்கு முன்னால முழிக்கிறாங்க, இருட்டா இருக்குது. இருட்டில் எது வெள்ளை கயிறு எது கருப்பு கயிறுன்னு தெரியல. அதை வச்சுக்கிட்டு இவங்க சாப்பிட்றாங்க.
எதுவரை சாப்பிட்டாங்க என்று சொன்னால் வெளிச்சம் வரும் வரை. அந்த வெளிச்சம் வந்த உடனே இது வந்து வெள்ளை கயிறு, இது என்ன கருப்பு கயிறு என்று தெரியும் வரை அந்த சஹாபி இந்த வசனத்தை அமல்படுத்தினார். அப்படி செஞ்சு போட்டு நேர ரசூல்லாட்ட போய், யா ரசூலல்லா, நேற்று அருளப்பட்ட வசனத்தை நான் இன்றைக்கு அமல் செய்து விட்டேன், அந்த வசனத்திற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அதீபின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த வசனத்திற்கு அந்த சஹாபிக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான், மீனல் ஃபஜ்ரி, வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியும் வரை என்று சொன்னால் என்ன பொருள், ஃபஜ்ர் நேரம் வரும் வரை நீங்கள் சஹர் சாப்பாடு சாப்பிடுங்கள், ஃபஜ்ர் வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சஹர் உணவை உண்ணக்கூடாது என்று பொருள் என்று அந்த சஹாபி அமல் செஞ்சாங்களே, அமல் செஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்களே, சொன்ன உடனே இந்த ஆயத்துக்கு அல்லாஹ் வந்து தனிமட்ட அந்த மினல் ஃபஜ்ர் என்ற வார்த்தை மாத்திரம் தனி வகையாக வருகிறது. இந்த சஹாபியுடைய அமலுக்கு தனியா அல்லாஹ் பதில் சொன்னா என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்காங்க. அவையின் அருமை சகோதர்களே, தாய்மார்களே, இந்த அதீபின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஒரு வசனத்தை கேட்டவனையும் கட்டுப்பட்டாங்களோ அமல் செஞ்சாங்களோ அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், நம்ம இன்றைக்கு பல ஆயத்துகளை கேட்க போகிறோமா இல்லையா, பல ஹதீசுகளை வரலாற்று செய்திகளை கேட்கிறோமா இல்லையா, அது பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறு அழகான ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய தஃப்ஸீர்களை செய்வாங்க. குறிப்பாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய பெரிய ஒரு சஹாபி, இந்த இப்னு அப்பாஸ் அவங்களே சொல்லி காட்டுறாங்க. இமாம் இப்னு கதீர் அவர்கள் தங்களுடைய இப்னு கதீர்ல முன்னுரையில இந்த வரலாறு, இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய இந்த வரலாறு இமாம் இப்னு கதீர் பதிவு பண்றாங்க. என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுக்கு என்ன செய்வாங்களா அப்படின்னு சொன்னா, டெய்லி 10 ஆயத்துகளை தஃப்ஸீர் பண்ணுவாங்க. ஒரு ஆயத்தை ஓதுவாங்க, அதுக்குரிய தஃப்ஸீர். ரெண்டாவது ஆயத்து, அதுக்குரிய தஃப்ஸீர். மூணாவது ஆயத்து, அதுக்குரிய தஃப்ஸீர். 10 ஆயத்தை தஃப்ஸீர் பண்ணிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, இன்றைக்கு படித்த இந்த வசனம் பிரகாரம் நீங்கள் அமல் செய்ய வேண்டும் அப்படிங்குவாங்க. அப்புறம் ரெண்டாவது நாள் அடுத்த 10 ஆயத்து தஃப்ஸீர் பண்ணுவாங்க, பண்ணிபுட்டு சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு இந்த ஆயத்து பிரகாரம் அமல் செய்யணும் என்று சொல்லிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயத்துடைய கல்வி போதனை எப்படி என்று சொன்னால், அது வெறுமனை கல்வியாக நிற்காமல் கல்வி என்பது அமலாக மாறுவது, கல்வி என்பது இறையச்சமாக மாறுவது, அந்த அமல் இறையச்சம் என்பது சுருக்கத்தை தருவது, அதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதை நான் அடிப்படையாக சொல்லிக்கொண்டு நான் தலைப்புக்கு வர்றேன். தலைப்பு வந்து சமூக ஒற்றுமைய வெற்றிக்குரிய வழி என்பது தலைப்பு. இதுல முதல்ல நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை, ஒற்றுமையை பற்றி வலியுறுத்தி பல்வேறு வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய, நீங்கள் எல்லோரும் பல பல முறை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனம் திருமறை குர்ஆனின் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 103வது வசனம். அதிலே அல்லாஹ் கட்டளை போடுகிறான், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிறை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம், அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பற்றி பிடித்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அவை என் அருமை சகோதரர்களே, எப்படி குடிக்க வேண்டாம், விபச்சாரம் பண்ண வேண்டாம், வட்டி வாங்க வேண்டாம் என்பதெல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோ, ஒருவன் குடித்து விடுகிறான், ஒருவன் வட்டி வாங்குகிறான், ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த பாவத்திற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்வால் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவானோ, அதே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதே திருமறை குர்ஆனிலே எப்படி கட்டளை போடுகிறான் என்று சொன்னால், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால், அப்ப இந்த வசனம் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான வசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, நம்ம வந்து மத்தமத்து எல்லா ஆயத்துகளையும் அமல் செய்யணும். குறிப்பாக நான் ஒரு ஆயத்தை நான் ஞாபகமூட்டுறேன், இந்த ஆயத்தை அமல்படுத்துகிறோமா என்பதை மனசாட்சியோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு நெஞ்சிலே கை வைத்து சிந்தித்து பாருங்கள். எந்த வசனம்,
திருமறை குர்ஆனின் சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய எட்டாவது அத்தியாயத்தின் 46வது வசனம். சூரத்துல் அன்ஃபாலே சூரா நம்பர் 8 ஆயத் நம்பர் என்ன 46. அதிலே அல்லாஹ் பேசுகிறான், வாத்தியு அல்லாஹ் வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதஹப ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மா ஸாபிரீன். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், குர்ஆனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், எல்லோரும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு, வரசூலஹு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், கட்டுப்படுங்கள் என்றும் சொல்லிவிட்டு, வலா தனாஸஉ நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம், கட்டு குர்ஆன் சுன்னாவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதே ஆயத்தில் அதே வசனத்திலேயே பேசுகிறான், கருத்து முரண்பாடுகள் காரணமாக கருத்து மோதல்கள் காரணமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரிந்து சென்று விட வேண்டாம். அப்படி பிரிந்து பிரிந்து நீங்கள் சென்று விட்டால் ஃபதஃஷலு நீங்கள் கோழைகளாக மாறி போய் விடுவீர்கள், உங்களுடைய பலம் குன்றி போய்விடும். எனவே நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், யாரு சகித்துக் கொண்டாரோ அவரோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று பேசுகிறானே. அவ என் அருமை சகோதர்களே, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அதே வசனத்தில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரிந்து சென்று விட வேண்டாம். அப்படி பிரிந்து சென்று விட்டால் உங்களுடைய பலம் போயிடும், நீங்க கோழைகளா மாறி போயிருவீங்க. எனவே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொண்டு ஒற்றுமையாக இருங்கள் என்பதற்கு இந்த வசனம் அடுத்த ஆதாரம். அதே மாதிரி பாத்தீங்களாக்க, சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் ஒன்று ரெண்டு அல்ல இல்லையா, எவ்வளவோ தியாகங்களை உயிர் தியாகங்களையே சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் திருமறை குர்ஆன்ல சஹாபாக்களை பற்றி எப்படி அல்லாஹ் பாராட்டுகிறான் என்று சொன்னால், சஹாபாக்கள் ஒற்றுமையா இருந்தாங்களா இல்லையா, அந்த ஒற்றுமையை அல்லாஹ் சஹாபாக்கள் விஷயமாக பாராட்டுகிறான் திருமறை குர்ஆன்ல. சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய 48வது அத்தியாயத்தின் 29வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷிதாவு அலல் குஃபாரி ருஹமாவு பைனஹும். இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களை பத்தி எப்படி பாராட்டுறேன்னு சொன்னா, முகமதோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ருஹமாவு பைனஹும் தங்களுக்கு மத்தியில இணக்கமாக அன்பாக பாசமாக இருப்பார்கள். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை உயிருக்கு உயிராக நேசிப்பார். எனவே சஹாபாக்கள் எப்படி ஒருவர் ஒருவரை உயிருக்கு உயிராக நேசித்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி ஒற்றுமையாக இருந்தார்களோ, அந்த ஒற்றுமை என்பது எப்படி சஹாபாக்களுக்கு வெற்றியை தேடி தந்ததோ, அந்த ஒற்றுமை என்பது எப்படி இப்படி சஹாபாக்களுக்கு கண்ணியத்தை தேடி தந்ததோ, அது மாதிரி நீங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரமா இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு, ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒற்றுமை எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் சொல்றா பாருங்க. அதே அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது சூராவுல 63வது ஆயத்து அதுல சொல்றான், சஹாபாக்குடைய உள்ளங்களை அவன் தான் இணைத்து வைத்தான், சஹாபாக்குடைய உள்ளங்களுக்கு மத்தியில அன்பை ஏற்படுத்தினானே, பாசத்தை ஏற்படுத்தினானே, அந்த பாசத்தை ஏற்படுத்தியது யாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், சஹாபாக்குடைய உள்ளங்களுக்கு மத்தியில அவனே அன்பை பாசத்தை ஏற்படுத்தினான் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் பூமியில் உள்ள அனைத்து பொருள்களையும் செலவு செய்தாலும் மக்களுடைய உள்ளங்களில நீங்கள் அன்பை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பூமியே சொந்தமாக கொடுத்துட்டான். மொத்த உலகமே யாருக்கு சொந்தமானது, உங்களுக்கு. மொத்த பூமியே உங்களுக்கு சொந்தமானது. பூமி மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்து பத்துகளும் உங்களுக்கு சொந்தமானது. அனைத்தையும் நீங்கள் வித்து அந்த காசு செலவு செஞ்சாலே மக்களுக்கு மத்தியில் உங்களால் என்ன செய்ய முடியாது, இணைப்பை அன்பை பாசத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்தான் இந்த அன்பை ஏற்படுத்தினான், அல்லாஹ்தான் இந்த பாசத்தை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப உலகத்தை வித்து செய்ய முடியாத ஒன்று எது, அன்பை ஏற்படுத்த முடியாது.
அப்ப அன்பு என்பது மிகப்பெரிய ஒரு நியமத்து, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரமா இல்லையா? எனவேதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மார்க்கத்துல வந்து பொய் சொல்றது பெரிய பாவம். பாவமா பாவம் இல்லையா? பெரிய ஒரு பாவம். எந்த அளவுக்கு அது பெரிய பாவம்? குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய நாசம், சாபம், லானத் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கும் அளவுக்கு பொய் என்பது பெரிய ஒரு பாவம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, லைசல் கஸாபுல்லதி யுஸ்லிஹு பைன நாஸ், மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக, மக்களுக்கு மத்தியிலே பிரிஞ்சு போயிட்டாங்களே அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக யாரு பொய் சொல்லுகிறாரோ அவர் யார் அல்ல, பொய்யனே இல்லை. பொய் சொல்லுவது மார்க்கத்தில் பெரிய ஒரு பாவம், லானத்துக்குரிய பாவம். அதே சமயத்தில் நீங்கள் சமாதானத்திற்காக, நீங்கள் ஒற்றுமைக்காக பொய் சொன்னால் அது பொய் இல்லை, அது பாவம் இல்லை. அப்ப லானத்துக்குரிய ஒன்றை செய்தாவது நீங்கள் சமுதாயத்தை ஒன்றுபடுத்துங்கள், நீங்கள் குடும்பங்களை ஒன்றுபடுத்துங்கள், நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் இல்லையா? மட்டுமில்லாம என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஒற்றுமை என்பது அவசியம் என்பது மாத்திரமல்ல, அந்த ஒற்றுமையை நீங்கள் வெளியே காட்ட வேண்டும். இன்னைக்கு பாக்குறமா இல்லையா, இன்னைக்கு பிரச்சனை, சண்டை, வருத்தங்கள் என்று வந்துவிட்டால் அவன் அவன் சகட்டு மேனிக்கு ஒருவன் ஒருவரை விமர்சிப்பது, அதுவும் தனியாக அல்ல, பேஸ்புக்ல விமர்சிக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல என்ன உலக ஃபுல்லா பரப்பி விடுறாங்க, அது உலகமே பாக்குது. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத நான் முஸ்லிம் மக்கள் பார்த்து விட்டு நான் முஸ்லிம்கள் ராமசாமி கந்தசாமி முஸ்லிம்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க பேஸ்புக்ல பாத்தீங்களாக்கேன், யூடியூப்ல பாத்தீங்களாக்கேன், ராமசாமி கந்தசாமிகள் எல்லாம் நாங்கள் தௌஹீதுவாதின்னு பேசுறாங்களே, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றோம்னு பேசுறாங்களே, அது மாதிரி மக்களுக்கு ராமசாமி கந்தசாமி உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மாறி போய்விட்டது. அப்ப வருத்தம் என்று வந்துவிட்டால் அந்த வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்தணும், ஒற்றுமையை எப்படி வெளிப்படுத்தணும் என்று குர்ஆன் சொல்லுது பாருங்க. ஒண்ணுமில்ல, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கன், அந்த ஒற்றுமையை மக்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தியும் ஆக வேண்டும். எப்படி வெளிப்படுத்துவது? நம்ம எல்லாம் ஹஜ் உம்ரா பண்றோமா இல்லையா, அந்த ஹஜ் உம்ராவுல முதல் மூணு தவாஃப்களை நம்ம தவாஃப் செய்யும் போது வலது தோல்பூச்சத்தை என்ன செய்வோம், திறந்து வச்சு தவாஃப் செய்கிறோமா இல்லையா? ஏன் அப்படி திறந்து வச்சு தவாஃப் செய்யணும், ஏன் செய்யண, ஏன் செய்யண, ரசூலுல்லாஹ் மாஷாஅல்லாஹ் நல்ல பதில், ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க செய்யணும், மாட்டுக்கடத்தை இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லம் ஏன் அப்படி காட்டி கொடுத்தாங்க, ஏன் என்று சொன்னால் அவங்க ஹுதைபியாவுக்கு வருவாங்களா இல்லையா, ஒப்பந்தம் போடப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுச்சா இல்லையா? அதுல நீங்க இந்த வருஷம் மக்காவுக்கு வரக்கூடாது, உமரா பண்ணக்கூடாது, திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் நீங்க வாங்க, நாங்க மூணு நாள் அவகாசம் தர்றோம், அந்த மூணு நாட்களில் நீங்கள் மக்காவில் தங்கி என்ன செய்து கொள்ளலாம், தவாவு செய்து உமரா செய்து கொள்ளலாம் என்று அந்த மக்காவாசிகள் அனுமதிச்சாங்க. அனுமதிச்சு போட்டு அவங்க சொன்னாங்க, நாங்க எல்லாம் மலை மேல ஏறி உட்கார்ந்து முஸ்லிம்களை பார்த்துக்கிட்டு இருப்போம், முஸ்லிம்கள் பலவீனப்பட்டு விட்டார்கள், முஸ்லிம்கள் நோயுற்று விட்டார்கள். ஏன் என்று சொன்னால் மதீனாவுக்கு போன உடனே பல சஹாபாக்கள் நோயுற்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் பின் ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பெரிய சஹாபாக்கள், இந்த அபூபக்கரே எந்த அளவுக்கு நோயுற்றார், இந்த பிலால் எந்த அளவுக்கு நோயுற்றார் என்பதை அவங்களே சொல்லக்கூடிய செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அவங்க சொன்னாங்களா, நான் மரணித்து விடுவேன், ஹிஜராவுக்கு போய் ஓரிரு நாட்கள்ல நோய் உடைய உச்சகட்டத்தில் என்ன வாயுவேன், மூத்தா போயிருவேன். அந்த சஹாபாக்கள் சொல்லும் அளவுக்கு சஹாபாக்கள் கடும் நோய் ஏற்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்களா, ஹிஜரா பண்ணி சஹாபாக்கள் போனாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க, எந்த பெண்ணு கர்ப்பமாகல, மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து ஹிஜரா பண்ணி போயிட்டாங்க மதீனாவுக்கு, ஆனா என்ன கிடைக்கல, புள்ள பாக்கியம் பல ஆண்டுகளாக கிடைக்கவில்லை, புள்ள பாக்கியம் கிடைக்கல, நோய் நொடி கஷ்டம். இது மக்காவுடைய காவிர்களுக்கு தெரிகிறது, அவங்க பேசிக்கிறாங்க, முஸ்லிம்கள் நோயுற்று விட்டார்கள், முஸ்லிம்கள் பலவீனப்பட்டு விட்டார்கள் என்பதை மக்காவுடைய காவிர் கூட்டம் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை காதல கேட்கிறாங்க, கேட்டுப்பிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்ன, அல்ல அல்ல, நாங்கள் பலவீனமான மக்கள் அல்ல, நாங்கள் பலமானவர்கள்,
நாங்கள் போருக்கும் தயாரானவர்கள் என்பதை காட்டணுங்கிறதுக்காக சஹாபாக்கள் சொல்றாங்க. என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் தவாஃப் செய்கிற போது அந்த மக்கள் எல்லாம் காஃபிர் மக்கள் எல்லாம் மேலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பலத்தை நீங்கள் வெளியே காட்ட வேண்டும், உங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் வெளியே காட்ட வேண்டும். எனவே பலத்தை ஒற்றுமையை காட்டும் முகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், தவாஃபில தோல்புஜத்துகளை காட்டிவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவுக்கு மறு உத்தரவு போடாம மூத்தா போயிட்டனால இன்னவரை என்ன செய்யறோம், தோல்புஜங்களை காட்டி கொண்டு தவாஃப் செய்து கொண்டிருக்கிறோம். அவையின் அருமை சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம தோல் புஜத்தை காட்டி கொண்டு தவாஃப் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த தவாஃபின் காரணமே ஒற்றுமையை வெளிப்படுத்த ஒற்றுமையா இருக்கணும் மட்டுமல்லாம் ஒற்றுமை என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த தவாஃபி அழகான சான்று என்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் முதல் மூணு தவாஃப்ல ரமல் பண்ணுவாங்க இல்லையா, ரமல் என்ன கொஞ்சம் வேகமா இல்லையா, ரமல் சொன்னா கொஞ்சம் வேகமா பண்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முதல் மூணு தவாஃபுல ஏன் ரமல் செய்ய சொன்னார்கள், சேம் அதே காரணம். என்ன காரணம், அவங்க எல்லாம் பலவீனம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் நோயாளி சொல்றாங்க, முஸ்லிம்களை தாக்கிரலாம்னு சொல்றாங்க, அதை முறியடிக்கணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம், நம்ம எல்லாம் பலமா இருக்கிறோம் என்பதை காட்டும் விதமாக நீங்க வேகமா என்ன செய்யுங்க, ரமல் பண்ணி தவாஃபு செய்யுங்க, அதான் அவங்களை வந்து பயமுறுத்தேன் என்று சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னா. அப்ப அந்த தோல்புஜங்களை திறந்து வைத்துக் கொண்டு தவாஃபு செய்கிறோமா இல்லையா, தவாஃபிலே ரமலு செய்கிறோமா இல்லையா, இதெல்லாம் அழகான சான்று. ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையை வெளியே காட்டணுங்கிறதுக்கு இது அழகான சான்று என்பது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, சஹாபாக்கள் எப்படி ஒற்றுமையா இருந்தாங்க. அதாவது கருத்து வேறுபாடு வருங்க, கருத்து வேறுபாடு இல்லாத மனசு இருப்பானா, கருத்து வேறுபாடு வந்து இருக்கதான் செய்ய வரதான் செய்யும், ஆனால் கருத்து வேறுபாடு என்பது எதை உருவாக்கி விடக்கூடாது, சண்டையை உருவாக்கி விடக்கூடாது. உதாரணமா நீங்க பாருங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது, ஆனால் அது பகையாக மாறவில்லை, அது சண்டையாக மாறவில்லை, அது பிரிச்சு பிரிச்சுக்கிட்டு போகல. சின்ன ஒரு வரலாறு உங்களுக்கு பதிவு பண்றேன், திருமறை குர்ஆனின் சூரத்துல் ஹுஜுராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்தின் 1-2 ஆகிய வசனங்கள். சூரா பேர் வந்து ஹுஜுராத், சூரா நம்பர் என்ன 49, ஆயத் நம்பர் வந்து 1-2. அதிலே அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துக்தீமு பைன யதையில்லாஹி வரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ சமீஉன் அலீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஊ அஸ்வாதகும் ஃபௌக சௌதி நபி வலா தஜஹரு பில் கௌலி கஜஹரி பஅலிகும் லிபஅதின் அன் தஹபத அஅமாலுகும் வஅன்தும் லா தஷூரூன். ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே, இந்த நபிக்கு முன்னால் நீங்கள் முந்தி முந்தி பேச வேண்டாம். அது மாதிரி ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே, நபி உடைய குரலை விட உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம். அப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் நீங்கள் அறியாத நிலையில் உங்களுடைய நன்மைகள் அழிக்கப்பட்டுவிடும் என்ற வசனம் ரெண்டு சஹாபாக்களை கண்டித்து அருளப்பட்ட வசனங்கள். எந்த ரெண்டு சஹாபாக்கள், அபுபக்கர் சித்தி, பெரிய அதுக்கு மேல ஒரு சஹாபியே இல்லை இல்லையா, அபுபக்கர் சித்தி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல், பெரிய சஹாபாக்கள், இவங்களை கண்டிச்சு தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கறா. ஏன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல மஸ்ஜித் நபவில உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பனு தமீம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்து மக்கள் ரசூலாட்ட வருவாங்க, வந்து கோரிக்கை வைப்பாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பிரயாணம் பண்ண போறோம், பிரயாணத்தில் ஒருவர் அமீரா தலைவரா இருக்கனே, எங்கள் குழுவில் ஒருவரை அமீராக நீங்களே ஆக்குங்கள் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை வச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வதற்கு முன்னால், இவர் தான் தலைவர்னு சொல்றதுக்கு முன்னால அங்க இருந்த என்ன செய்வ அபூபக்கர் சித்திக் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு சஹாபியை காட்டி அபூபக்கர் சித்திக் யாரை காட்டுவாங்கன்னு சொன்னா, காக்கா பின் மஹபத் என்ற ஒரு சஹாபி, பேர் என்ன, அந்த சஹாபி அபூபக்கர் காட்டி இந்த காக்காவை தலைவராக ஆக்கி விடுங்கள் என்று அவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு சொன்ன, இன்னொரு சஹாபியை காட்டி அவர் பேர் வந்து அக்ரா பின் ஹாபிஸ், இவர் சொன்னது வந்து காக்காவை சொன்னாரு, உமர் என்ன சொல்றாங்க, அக்ரா பின் ஹாபிஸ் அந்த சஹாபியை காட்டி யார் ரசூலல்லாஹ், அவரை நீங்க அமீரா போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயுமே பொதுவா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பொறுமையா மென்மையா தான் இருப்பாங்க, ஏதோ தெரியவில்லை கோபம் வந்து விட்டது, கோபத்துல உமரை பார்த்து கேட்பாங்க, மா அரத்த இல்லா ஹிலாஃபி,
உமரே, எனக்கு ஹிலாஃபாக பேசுவது, எனக்கு மாற்றமாக பேசுவதுதான் உங்களுடைய நோக்கமா கொள்கையா அப்படிங்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, மாரத்து ஹிலாஃபக், உங்களுக்கு ஹிலாஃபா பேசுறது என்ன நோக்கம் கிடையாது. நீங்க அவரை சொன்னீங்க, என்னுடைய கருத்து பிரகாரம் தலைமைக்கு அவரை விட இவருக்கு தகுதி இருக்கிறது, ஆனா என் கருத்தை தான் சொன்னேன் அப்படிங்குவாங்க. அபூபக்கர் உடமாட்டாங்க, வேகமா பேசுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் வேகமா பேசுவாங்க. அவங்க இன்னும் வேகமா பேசுவாங்க. கோரிக்கை வச்சது ரசூலுல்லாஹ்ட இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்னு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பெரிய சஹாபாக்கள் அவங்க கத்த இவங்க கத்த சபையில கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு சஹாபாக்களும் கத்தி கொண்டிருக்கிற போதே இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துக்தீமு பைன யதயில்லாஹி வரசூலிஹி. ஈமான் கொண்ட மக்களே, இந்த நபிக்கு முன்னால் நீங்கள் முந்தி முந்தி பேச வேண்டாம். அவங்களே பேசாம இருக்கும் போது நீங்க என்ன செய்ய வேண்டாம்? முந்தி கொண்டு பேச வேண்டாம். நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம். அப்படி பேசினால் உங்களையும் அறியாமல் உங்களுடைய நன்மைகள் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வால் கண்டிக்கப்பட்ட பெரும் சஹாபாக்கள் தான் இந்த ரெண்டு சஹாபாக்கள். நீங்க வரலாறு படிச்சு பாத்து, எங்க பார்த்தாலே அபூபக்கர் ஒண்ணு சொன்ன உமர் என்ன செய்வாங்க, வேற ஒண்ணுதான் சொல்லுவாங்க. ஆனா வேனுக்கு நீ இல்ல அப்படி யதார்த்தமா சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு வந்துச்சு. என்ன வரல? பகை வரவில்லை, சண்டைகள் வரவில்லை, பிரிவுகள் வரவில்லை. நம்ம பாக்குறோமே எத்தனைய இயக்கங்கள், ஜமாத்துகள் முதல்ல ஒன்னா இருப்பாங்க, ஒரு அஞ்சு வருஷம் ஒன்னா இருப்பாங்க. அப்புறம் என்ன, அந்த ஒன்னு ரெண்டா போகும். அப்புறம் என்ன, அந்த ரெண்டு நாளா போகும். அப்புறம் என்ன, நாலு நாற்பதா மாறி போயிருது. ஒண்ணும் இல்லைங்க, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அமைப்புகள், முஸ்லிம்களை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சங்க பரிவார அமைப்புகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இல்லையா? பாக்குறோமா இல்லையா? ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன. நூறு வருஷத்துல அந்த அமைப்பு உடைந்திருக்கிறதா நீங்க படிச்சுக்கிறீங்களா? அதுல அவங்க எல்லாம் யாரு? இவன்லாம் நம்ம ஆளுக்கெல்லாம் பிஸ்கோத் ஒண்ணுமே கிடையாது, பிச்சுக்கிட்டு போயிடுறான். அவன்லாம் யாரு என்று சொன்னால், ஜனாதிபதிகளாக, பிரதமர்களாக, முதலமைச்சர்களாக, கவர்னர்களாக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக அதிகாரம் படைத்தவர்கள். அதிகாரத்தில் இருந்து கொண்டே ஆயிரம் தான் கருத்து வேறு வந்தாலே நான் என்ன செய்ய மாட்டேன், பிச்சுக்கிட்டு போக மாட்டேன். எங்களுடைய இலக்கு என்ன என்று சொன்னால், முஸ்லிம்களை ஒழிப்பது, முஸ்லிம்களை அழிப்பது என்று அல்லாஹ்வை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள் பிச்சுக்கிட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், மறுமையை நம்புறோம், ஆனால் ஒரு இயக்கம் பத்து இயக்கமாக நூறு இயக்கமாக இன்றைக்கு மாற்றி கொண்டு போகிறது என்று சொன்னால், இது பலமா பலவீனமா? நூறு ஐம்பது ஆனா பலம், ஐம்பது இருபத்தஞ்சு ஆனா என்ன பலம், இருபத்தஞ்சு பத்து ஆனா பலம், குறைஞ்சா பலம், கூண்டா என்ன அமைப்புகள் கூடுவது என்ன, சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு நாசக்கேடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நான் ஒரு வரலாறு, அதாவது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு வரலாற்று செய்தி, விஸ்வரூபம் படங்க இல்லையா? விஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய கமலஹாசன் ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் வந்து இந்தியா ஃபுல்லா ஓடுது, இந்தியா ஃபுல்லா மத்த மத்த நாடுகளையும் படம் ஓடுகிறது. ஆனால் தமிழகத்தில் அந்த படம் ஆரம்பத்தில் ஓடியதா? ஓடல. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, படத்துக்கு வந்து தடை போடுற, அரசாங்கமே தடை போடுகிறது. அரசாங்கம் தடை போட்ட உடனே மத்திய அரசாங்கம் ஜெயலலிதாவிற்கு அழுத்தம் கொடுக்கிறது, தடை போடுகின்ற அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கு இல்லை என்று மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குது. எப்படி அவன் சொல்றான், சென்சார் போர்டு என்பது மத்திய அரசுக்கு உட்பட்டது, மத்திய அரசு அனுமதித்து விட்டது. மத்திய அரசு அனுமதித்து விட்ட பிறகு மாநில அரசுக்கு தடை போடக்கூடிய அதிகாரம் என்ன இல்லை, இல்லை என்று மத்திய அரசு பேசுகிறது. ஆனால் இந்த அம்மையார் பதில் சொன்னார், தமிழகத்தில் இந்த படத்தை ஓடவிட்டு விட்டால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விடும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது என் கடமை, மாநில முதலமைச்சரின் கடமை, எனவே இந்த படத்தை வெளியிட மாட்டேன் என்று தடுத்தார். எந்த அளவுக்கு போனாங்க, கமலஹாசன் குரூப் போய் ஹைகோர்ட்ல தடைக்கு தடை வாங்கினாங்க, அரசாங்க தடைக்கு ஹைகோர்ட்ல தடை வாங்கினாங்க, அரசாங்க தடைக்கு தடையை வாங்கினாங்க. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் கமலஹாசன் அமெரிக்காவுக்கு போய் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, என்னுடைய படம் உலகளாவிய அளவுக்கு ஓடுகிறது, தமிழகத்தில் முஸ்லிம்களின் சின்ன ஒரு குழு இதை எதிர்க்கக்கூடிய காரணத்தால் அரசாங்கம் தடை போடுகிறது என்று கமலஹாசன் அமெரிக்காவிலே பேட்டி கொடுக்கிறார். அதற்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், தமிழகத்தில் முஸ்லிம்களின் சின்ன ஒரு குழு இதை எதிர்க்கவில்லை, இஸ்லாமிய சமுதாயமே ஒன்று சேர்ந்து விட்டது,
சமுதாயத்திற்கு எதிராக என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி முதலமைச்சர் என்ன எல்லாருமே எல்லா அமைப்புகள் எல்லா ஜமாத்து எல்லா இயக்கங்கள் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, ஒன்னா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இஸ்லாமிய சமுதாயம் ஒன்று சேர்ந்து விட்டது, அதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று அந்த அம்மையார் சொன்னார் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இன்னைக்கும் தமிழகத்தில் நாம் முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு விட்டால் நம்ம யாரை கைகாட்டுகிறோமோ அவர் தான் முதலமைச்சர். நம்ம யாரா இருக்கலாம், துறை முதலமைச்சராக இருக்க முடியும், எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும், ஒண்ணும் இல்ல. காயிதே மில்லத் இருந்தாரா இல்லையா, காயிதே மில்லத்துடைய காலகட்டத்தில் அவரை தேடி தேடி போய் யார் பார்ப்பாங்கன்னு சொன்னா அண்ணாதுரை தேடி போய் பார்ப்பார். காயிதே மில்லத் அவர் தேடி வர மாட்டார். இன்னைக்கு நம்ம ஆளுக்கெல்லாம் என்ன, நம்ம ஆளுக்கு கருணாநிதியை தேடி போய் பார்ப்பது, ஸ்டாலினை தேடி போய் பார்ப்பது, தேடி போய் பார்க்கறாங்க. ஆனால் காயிதே மில்லத் இருக்கிற போது அவரை தேடி அண்ணாதுரை போனாரா இல்லையா, அவரை தேடி மற்ற காமராஜர் போனாரா இல்லையா, அவரை தேடி கருணாநிதி போனாரா இல்லையா? அவ என் அருமை சகோதரர்களே எப்படி போனாங்க? அன்னைக்கு முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு இருந்தாங்க, முஸ்லிம்களுடைய ஓட்டு வேணும் என்ற காரணத்தால பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் முஸ்லிமுடைய தலைவர்களை தேடி போனாங்க. இன்னைக்கு முஸ்லிம் தலைவர்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகளை தேடி தேடி போறாங்கன்னு சொன்ன என்ன காரணம், நம்முடைய பலவீனம், பலவீனத்தை பயன்படுத்துறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, கருத்து வேறுபாடு வரலாம், வரதான் செய்ய, அதற்காக நம்ம பிச்சு பிச்சுக்கிட்டு போறோமே, இது குரானுக்கு மாற்ற இந்த ஆயத்துக்கு 8:46 சொன்ன பத்தியல, குரானை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள், கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரிந்து செல்ல வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையா இல்லையா? அப்ப பிச்சு பிச்சுக்கிட்டு போறது குரானுக்கு மாற்றங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் சான்று. நீங்க வரலாறுகளை படிச்சு பாருங்க, சஹாபாக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க, அந்த ஒற்றுமையினால சாதிச்சாங்க, பிறகு வந்த இமாம்கள் முஹத்தித்கள் ஒற்றுமையா இருந்தாங்க. ஒண்ணும் இல்ல, பலஸ்தீனம் இல்லையா, பாலஸ்தீனத்தினுடைய வெற்றி, சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள், சலாஹுதீன் அய்யூபி பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்டாரா இல்லையா? பாலஸ்தீனத்துக்குள்ள போய் பைத்துல் முக்கத்தஸுக்குள்ள போய் துளுவச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு பாலஸ்தீன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்று சொன்னால், எந்த நாட்டுடைய கட்டுப்பாட்டில், எது கீழே இருந்துச்சு பாலஸ்தீன், ரோமுக்கு கீழே. அன்னைக்கு ரோம் என்பது பெரிய பாரசீகம், பெரிய வல்லரசு. அது மாதிரி ரோம் என்ன, பெரிய வல்லரசு, பாரசீகமும் ரோமும் மிகப்பெரிய வல்லரசு. இந்த ஒரு வல்லரசோடு சஹாபாக்கள் மோத வேண்டும், அதாவது சலாஹுதீன் அய்யூபி வந்து மோதனே. அவர் என்ன பண்றாரு சொன்னா, அவருக்கு சின்ன வயசுலயே அவர் வரலாறு படிச்சு பாருங்க, சலாஹுதீன் அய்யூபுடைய வரலாறு படிச்சு பார்த்தா, சின்ன வயசுலயே அவருக்கு ஆசை காபத்துல்லா ஹரம், அது மாதிரி மஸ்ஜித் நபவி என்ன ஹரம், அது மாதிரி பைத்துல் முகத்தஸ் என்ன ஹரம். அப்ப இங்க போக முடியுது, அங்க போக முடியுது, பைத்துல் முகத்தஸுக்கு போக முடியலையே என்று அவர் யோசிக்கிறார். அவர் யோசிச்சு அதையும் ஒரு புனிதமான ஒரு இடம் அல்லாஹ் புனிதப்படுத்தி வச்சுக்கிறான், போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ரோமுக்கு கீழே இருக்குது. அவர் போறதுக்கு என்ன முயற்சி பண்ணார் அப்படின்னு சொன்னா, முத அவர் எகிப்துல பிறக்கிறார். சலாஹுதீன் அய்யூப் எங்க பிறந்தாரு, ஈஜிப்துல பிறக்கிறார். ஈஜிப்துல பிறந்து முத முத அந்த நாட்டில் ஒரு சாதாரண ராணுவ வீரராக போய் சேர்றார். அவருடைய நோக்க வந்து பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவது, அதான் நோக்க. உடனே எல்லாத்தையும் செய்ய முடியாது, பிஸ்மில்லான்னு போய் ராணுவ வீரராக போய் சேர்றார். நல்லா பணியாற்றாரு, படிப்படியாக படிப்படியாக பதவி உயர்வு அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர் உயர்ந்தார் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் அந்த ராணுவத்தின் நாட்டின் ராணுவ தளபதியாக ஆக்கப்பட்டார். ஈஜிப்துடைய ராணுவ தளபதியாக பல ஆண்டுகள் யார் இருந்தது, சலாஹுதீன் அய்யூப் இருந்தார். ஒரு கட்டத்தில் ராணுவ தளபதி அல்ல, அந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஆக்கப்பட்டார். இதெல்லாம் அவருடைய நோக்கம், ஜனாதிபதி அதுல நோக்கம் என்ன, பாலஸ்தீனத்துக்குள்ள போகணும், பைத்துல்லா அக்ஸா கை, அது நோக்கம் அது. அதுக்காக படிப்படியா வர்றாரு, ராணுவ வீரரு, ராணுவ தளபதி, அது நாட்டுடைய ஜனாதிபதி ஆயிட்டாரா. ஜனாதி ஈஜிப்துடைய ஜனாதிபதி ஆனவனையுமே அவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம பாலஸ்தீனத்தை கைப்பற்றணும்னு சொன்னா ரோமுக்கு கீழே இருக்குது, நம்மளால போய் கைப்பற்ற முடியாது, பெரிய போராட்டம் பண்ணனு, அதுக்கு மூன்று வழிகளை கையாளணும் முயற்சி எடுக்கிறார். அதில் முதல் வழி என்ன என்று சொன்னால், மக்களுக்கு கல்வி அறிவை கொடுக்க வேண்டும். கல்வி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்கு என்ன செய்யணும், கல்வியை கொடுக்கணும். ஆங்காங்கே பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிகள் கல்வியை கொடுக்கணும் என்று சொல்லி பல ஆண்டுகளாக கல்வி என்ன செய்கிறார், மக்களுக்கு கொடுக்கிறார். இது முதல் கட்டமாக. ரெண்டாவது என்ன பண்ணார் அப்படின்னு சொன்ன, கல்வி மாத்திரம் போதாது,
முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும். அது எகிப்திய முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகளாவிய முஸ்லிம்கள் ஒன்றுபட்டால் தான் ரோமிலிருந்து பலஸ்தீனத்தை கைப்பற்ற முடியும் என்று சொல்லி இந்த சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பல நாடுகளுக்கு போய் முஸ்லிம்களை வந்து ஒன்றுபடுத்துறாங்க, ஒற்றுமைப்படுத்துறாங்க. இரண்டாவது கட்டமாக மூணாவது என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, கல்வி மட்டும் பத்தாது, ஒற்றுமை மட்டும் பத்தாது. நான் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி ஆக்கப்பட்டிருக்கிறேன், ஜனாதிபதி ஒரு நாட்டுடைய தலைவர், ஆயுதங்களை தயார் செய்யலாமா இல்லையா? ஆயுதங்கள் ஒரு நாட்டுக்கு வேணும், அதனால ஆங்காங்கே ஆயுதங்களை தயார் செய்ய வேண்டும். ஆயுதம் என்பது பெரிய ஒரு பலமான ஒரு வலிமையான ஆயுதமாக இருக்கிறது என்று சொல்லி முதல்ல கல்வியை கொடுத்தாரு, இரண்டாவது பண்ணாரு முஸ்லிம்களை ஒற்றுமையா ஆக்கினாரு, மூணாவது பண்ணாரு அவர் ஒரு அரசர் என்ற காரணத்தால இராணுவங்களை உருவாக்கி ஆயுதங்களை உருவாக்கினாரு. இந்த மூன்றை கொண்டு தான் ரோமோடு போர் செஞ்சு பலஸ்தீனத்தை கைப்பற்றினாங்க என்று சொன்னால், அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நாம் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் எதையும் என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. நம்ம ஒன்றுபட்டாதான் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி சாதிச்சாரா இல்லையா, அதுவே சான்றா இல்லையாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க, அதாவது பாரசீகம், பாரசீகம் அன்றைக்கு வந்து பெரிய ஒரு வல்லரசு இல்லையா. நம்ம இன்னைக்கு வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகை என்று பேசுகிறோமா இல்லையா? வெள்ளை மாளிகை இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிறது இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வெள்ளை மாளிகை இருந்துச்சா இல்லையா? நபிகள் நாயகத்துடைய காலத்தில் வெள்ளை மாளிகை என்பது ஒன்று இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. அமெரிக்காவே இல்லையா? ஒரு ஹதீஸ் அப்படியே வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் போருக்காக ஒரு பாறையை உடப்பாங்களே இல்லையா, சஹாபாக்கள் உடைக்க முடியாம வயிற்றுல கயிற்று கல்ல கட்டி வச்சுக்கிட்டு முடிகிறேன்னு சொல்லுவாங்களே இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ரெண்டு கல் தான் எனக்கு, மூணு கல்ல கட்டி வச்சுக்கிறேன் என்று சொல்லி பிஸ்மில்லா என்று சொல்லி ஓங்கி அந்த பாறையை உடைச்சாங்களே இல்லையா? அந்த பாறை உடைந்ததே இல்லையா? அந்த பாறை உடைஞ்ச உடனே நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தையை அந்த ஹதீஸை இமாம் நசை பதிவு பண்றாங்க, பாறை சுக்குநூறாக உடைகிறது. உடைந்த மாத்திரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, என்னுடைய சஹாபாக்கள் வெள்ளை மாளிகையை கைப்பற்றுவார்கள். நசையுடைய ஹதீஸ் சரியா, யுஃப்தஹு அஸ்ஹாபி அல் கஸ்ர் அல் அபயல், என்னுடைய சஹாபாக்கள் வெள்ளை மாளிகையை கைப்பற்றுவார்கள், இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை வாட்டுகிறது, பசி வாட்டுகிறது, துக்கத்துடைய உச்சகட்டத்தில் சொல்றாங்க, என் சஹாபாக்கள் வெள்ளை மாளிகையை வீழ்த்துவார்கள் என்கிற முன் அறிவிப்பை ஹிஜ்ரி ஐந்தாவது ஆண்டு செய்கிறாங்க. ஹிஜ்ரி அஞ்சாவது வருஷம் என்றாங்க, ஹிஜ்ரி பதினஞ்சாவது வருஷம் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்களே, பதிமூணுல ஆட்சிக்கு வந்துடுறாங்க. பதிமூணுல ஆட்சிக்கு வந்துவிட்டு காதிசியா என்று சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு போர் இல்லையா, உங்களுக்கு பதில் போரை பத்தி தெரியும், அது மாதிரி உகது போரே தெரியலாம், அகல் போர் தெரியலாம், ஹைபர் போர் தெரியலாம். நம்ம நம்ம வரலாறுலாம் என்ன அப்படின்னு சொன்னா ரசூல்லாவோடு முடிஞ்சு போயிடுவோம், அதோடு வரலாறு முடிஞ்சு போய்விட்டதா? அதுக்கு பிறகு வரலாறு நீடிக்கலையா? நபிகள் நாயகத்திற்கு பிறகு நாலு பேர் ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, நாலு சஹாபாக்கள் எத்தனை பேர் சேர்ந்தாங்க, 30 ஆண்டுகள், நாலு சஹாபாக்கள் 30 ஆண்டுகள் ஹலீஃபாக்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு பனு உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு குடும்பம் ஏறக்குறைய 92 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி பண்றாங்க. அதற்கு பிறகு பனு அப்பாசியா என்று சொல்லக்கூடிய இன்னொரு குடும்பம், அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் இருந்தாங்க, அவங்க குடும்பம் ஏறக்குறைய 450 ஆண்டுகள், 500 ஆண்டுகளாக ஏறக்குறைய முக்காவாசி உலகத்துக்கு, முக்காவாசி நிலப்பரப்புக்கு அவங்க ஆட்சிகளாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஃபாத்திமியாக்கள் ஆட்சி பண்றாங்க, அதுக்கு பிறகு உசுமானியர்கள் என்ன பண்றாங்க, ஆட்சி பண்றாங்க. இஸ்லாமிய வரலாறு வந்து நீண்ட நெடிய ஒரு வரலாறு, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், அதாவது ஃபக்குஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே நீங்கள் மக்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்றார் குர்ஆன்ல, நீங்கள் மக்களுக்கு எதை சொல்லுங்கள், வரலாறுகளை சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் படிப்படைப்படுவதற்காக வரலாறுகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த காதிசியாவுடைய வரலாறுகளை பாரசீகத்தோடு சஹாபாக்கள் மோதுறாங்கல, நம்மள மாதிரி நான் ஒரு அமைப்பா, நீங்க ஒரு அமைப்பா, நீங்க ஒரு அமைப்பா, 1008 பிரச்சனை பண்ணிருந்தா பாரசீகத்துல சஹாபாக்கள் ஜெயிச்சிருப்பாங்க, வெள்ளை மாளிகை ஜெயிக்கப்படுச்சா இல்லையா? வெள்ளை மாளிகை சஹாபாக்கள் ஜெயிக்கிறாங்க. சஹதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில் நடந்த ஒரு பயங்கரமான, 3 நாட்கள் நடந்த பயங்கரமான ஒரு போர் சஹாபாக்கள் ஜெயிக்கிறாங்க. கிஸ்ராங்கர் அரசர் அவர் தான் வெள்ளை மாளிகையில் அரசராக இருக்கிறாரு.
ரசூலுல்லாஹ் முன்னால முன் அறிவிப்பு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு எட்டு நாட்டு அரசர்களுக்கு தபால் போட்டாங்களா இல்லையா? நீங்கள் இஸ்லாத்து அஸ்லிம் ஃபதஸ்லம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாம் தான் உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறது, நீங்கள் இம்மையில் மறுமையில் சாந்தியாக சமாதானமாக அமைதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு வருவதுதான் உங்களுக்கு வழியாக இருக்கிற என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் போற எட்டு பேர் நாட்டு மன்னருக்கு தபால் போடுறாங்க. அதுல சில நாட்டு மன்னர்கள் இஸ்லாத்தை, உதாரணமா யமன் மன்னர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறார், அது மாதிரி பஹ்ரைன் மன்னர் என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, பல பேர் ரசூலுல்லாஹி மதிச்சாங்க, ஹபஷி எத்தோப்பியா மன்னர் என்ன பண்ணாரு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, பல பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தபாலுக்கு மரியாதை கொடுத்தாங்க. நபிகள் நாயகத்துடைய தபாலை மதிக்காத ஒரே அரசர் யார் என்று சொன்னால் எந்த அரசர்? பாரசீக அரசர் கிஸ்ரா. அவர் பேர் கிஸ்ரா அங்குவாங்க. அவர் என்ன பண்ற, ரசூலுல்லாஹ்வுடைய தபால் அப்படி கிழிச்சு ஒரு சஹாபி கொண்டு போய் கொடுக்கிறாரு, அந்த தபாலை வாங்கி பறிச்சு புட்டு கிழிச்சு அந்த சஹாபியுடைய முகத்துல வீசுவார், கேவலப்படுத்தி சஹாபி அனுப்பிடுவாரு, சொல்லுவாரு தூதரர்களை கைது செய்யலாம் என்ற சட்டம் மட்டும் இருந்திருந்தால் நான் உங்களை கைது செஞ்சு தூக்கில போட்டுருவேன் என்று ஆரவத்தோடு பேசினார். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் போய் இந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மஸ்ஸகல்லாஹு முல்கஹு, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கிழித்தெறிவானாக. என் தபால கிழிச்சு எரிந்தாருல்ல, அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யட்டேன், அவருடைய ஆட்சி அதிகாரத்தை கிழித்தெறிவானாக என்று ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டு ஹுதைபியாவுக்கு பிறகு பதுவா பண்றாங்க. ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் கழிகிறது, ஹிஜ்ரி 15. அதுல காதிசியாவில் சஹாபாக்கள் ஜெயிச்சிடுறாங்க. சஹாபாக்கள் ஜெயிச்ச உடனே கிஸ்ரா என்ன பண்றாரு, விட்டுட்டு ஓடி போயிடுறாரு, ரேங்கர் ஒரு பகுதிக்கு போறாரு, அங்க சஹாபாக்கள் போறாங்க, அதை விட்டு ஹிம்சுகர் இன்னொரு பகுதிக்கு போறாரு. ஓடி போய் ஓடி போய் அவமானம் தாங்க முடியாமல் அந்த துக்கத்திலேயே மரணித்து விட்டார் என்ற வரலாற்று செய்தியை இமாம் ஜஹபி அவர்கள் தங்களுடைய தாரீகுல் இஸ்லாம் என்ற அந்த வரலாற்று நூல்ல பதிவு பண்றாங்களே. நான் எதுக்கு இதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணேன்னு சொன்னா, சஹாபாக்கள் காதிசியாவில் ஜெயிச்சாங்கள, நம்மளை மாதிரி 1008 உறுப்புகளாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்பாங்களா? சாத்தியம் இருக்குதா? இல்ல, சரியா? அதனால நம்ம ஒன்றுபட்டாதான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு அமைதி, நமக்கு உலக வேணுங்க. நமக்கு இந்த துனியா வேணுமா வேண்டாமா? துனியா வேணும், எனக்கு துனியா தேவையில்லை, மறுமை மட்டும் வேண்டும் என்று சொல்வது சரியில்லை. உலகமும் வேணும், இம்மை வேணும், மறுமை வேணும் இல்லையா? நமக்கு ரசூலுல்லாஹ் அதிகம் கேட்ட துவா என்ன? ரப்பனு ஆத்தினா ஃபித்துனியா, முதல்ல ஃபித்துனியா ஹசனா, ரெண்டாவதா என்ன வஃபில் ஆகிரத்தி ஹசனா. ஒண்ணும் இல்ல, ஒரு சஹாபி நோயுற்று இருப்பாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை போய் பார்க்குவாங்க, அவங்களோடு சேர்ந்து சஹாபாக்களும் போவாங்க. அவர் ஏறக்குறைய கூலி கோழி குஞ்ச மாதிரி சுருண்டு மரண படுக்கையில் கிடப்பாரு. அவரை போய் ஏன் உங்களை அல்லாஹ் அப்படி சோதிக்கிறான் ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் துவா செஞ்ச, யார் அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்திற்காக என்னை தண்டிப்பதாக இருந்தால் துனியாவிலே தண்டித்து விடுவாயாக அப்படி துவா செஞ்சா அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா போல் தெரியுது அவனுக்கு வாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லுவாங்க, என் அருமை தோழரே, நீங்கள் இப்படி கேட்கக்கூடாது, யாரெல்லாம் எனக்கு துனியா வேண்டாம், துனியாவில் தண்டி, துனியாவில் அவமானப்படுத்தி அப்படி கேட்கக்கூடாதே, நீ எப்படி கேட்டிருக்கனே, யாரெல்லாம் ரப்பனா ஆத்தினா ஃபி துனியா ஹசனா வஃபிலாஹிராத்து ஹசனா என்றெல்லாம் கேட்டிருக்க வேண்டும் அப்படிங்க வாங்க. மரணப்படுக்கையில் கடந்த சஹாபி இந்த துவாவை கேட்குறாங்க. இந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவருடைய நோயை நீக்குகிறான். அதற்கு பிறகு பல்லாண்டுகளாக அவர் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நமக்கு துனியா வேணுமா வேண்டாமா? துனியா வேணும். துனியாவில் நாம் இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, ஆசிஃபா இல்லையா பாக்குறோம் இன்னைக்கு? இது வந்து ஒன்னு ரெண்டு இல்ல, நீங்க ஐநா சபையுடைய ரிப்போர்ட் பிரகாரம் பாத்தீங்கனாக்க ஏறக்குறைய 10,000 மேற்பட்ட இஸ்லாமிய பெண்மணிகள், நான் சொல்லவில்லை, ஐநா சபையுடைய மனித உரிமை கமிஷனர் பேசுகிறார், ஐநா சபையில பேசுகிறார், ஐநாவின் மணி அந்த பேச அந்த அறிக்கையை தாக்கல் செய்கிற போது அவர் கவலை தாங்க முடியாமல் விம்மி விம்மி அழுகிறார். இந்தியாவில் மாத்திரம், காஷ்மீரிலே மாத்திரம் இந்தியாவுடைய இராணுவ வீரர்களால் கற்பழிக்கப்பட்ட முஸ்லிம்கள் பெண்கள் மாத்திரம் 10,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கற்பழிக்கப்பட்ட பெண்களுடைய வயது எவ்வளவு என்று சொன்னால் 7 முதல் 77 வரை, நான் சொல்லவில்லை, சொல்கிறார், 7 வயது குழந்தைகள் இஸ்லாமிய சகோதரிகள் பிள்ளைகள் காஷ்மீரில் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
எழுபத்தி ஏழு வயது மூதாட்டிகள் காஷ்மீரில் கற்பழிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னால் நம்ம சரியில்லை, நம்ம ஒழுங்கு இல்லை. நம்ம ஒழுங்கா இருந்து எவனை தேர்வு செய்யணுமோ அவனை தேர்வு செஞ்சா நமக்குங்கிற ஒரு மரியாதை ஒண்ணும் இல்ல. மோடிக்கு விசா கொடுக்காம இருந்தான் இல்லையா? எந்த நாடுகளையும் அவருக்கு என்ன இல்ல விசா? அமெரிக்காவால், ஐரோப்பிய நாடுகளால் விசா மறுக்கப்பட்டது. மட்டுமல்லாம சுப்ரீம் கோர்ட் நீரோ மன்னர், அவர் ஒரு மரண வியாபாரி, சொன்னது யாரு? இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டால் அறிவிக்கப்பட்டார் மரண வியாபாரி என்று சொல்லி. இந்த மரண வியாபாரி இன்றைக்கு உலகளாவிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை செல்ல வைத்தது எது? இந்த ஓட்டு, இந்த அதிகாரம், அதை செல்ல வைத்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம மக்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ் பேசுகிறான் திருமலை குர்ஆன்ல, வலில்லாஹில் இஸ்ஸது வலிரசூலிஹி வலில்முமினீன் சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய 63வது அத்தியாயத்தில் 8வது வசனம். இஸ்ஸத் என்பது கண்ணியம் என்பது யாருக்குரியது என்று சொன்னால் முதலிலே அல்லாஹ்வுக்குரியது, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரியது, மூணாவது வலில் மூமினீன் யாருக்குரியது? மூமின்களுக்குரியது. வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், ஆனாலும் முனாஃபிகுகள் இதை அறிய மாட்டார்கள் என்று பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே, நீங்க மனசுல கைய வச்சு சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு முஸ்லிம்கள் உலகளாவிய அளவுக்கு இஸ்ஸத்தோ நடத்தப்படுறாங்களா அல்லது அவமானப்படுத்தப்படுறாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? நம்ம தான் காரணம், நம்முடைய ஒற்றுமை இன்மை தான் காரணம். நம்ம நம்ம சுய நலங்க, நானா பதவிக்கு வரணும், எனக்குங்கிற செல்வம் வேணும், செல்வாக்கு வேணும், பதவி வேணும், அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பதவி என்பது பெரிய ஒரு அது மாதிரி ஒரு ஷைத்தான், உலகத்தில் எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் பதவியை எப்படி வெறுத்தாங்க தெரியுமா? சின்ன ஒரு வரலாறு உங்களுக்கு நான் பதிவு பண்றேன், உங்களுக்கு தெரியும். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிற போது மௌத்தா போறதுக்கு முன்னால ஒரு ஆறு பேரை சொன்னாங்க, சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஆறு பேரை சொல்லி இந்த ஆறில் ஒருவரை கலீஃபாவாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஆறு பேரும் சொர்க்கவாசிகள் என்று அறிவிக்கப்பட்ட சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் 10 பேர் சொர்க்கவாசி சொன்னாங்களே, அந்த 10 ஆறு பேரை சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் 10 சஹாபாக்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். 10 சஹாபாக்கள் எத்தனை சஹாபி ஹயாத்தா இருந்தது? 7 சஹாபி இருந்தா, 3 பேர் தான் மைனஸ் ஆயிட்டாங்க. முதல் சஹாபி மௌத்தா போன சஹாபி, முதல் சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது மௌத்தா போக போகக்கூடிய சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? உமருடைய மரணத்திற்கு முன்னால் அபு உபைதா பின் தர்ரா என்று சொல்லக்கூடிய இன்னொரு சஹாபி என்ன பண்ணிட்டாங்க? மூத்தா போயிட்டாங்க. அப்ப 10 3 போனா மிச்சம் எவ்வளவு? 7. ஆனால் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 7 பேரில் ஒருவரை கலீஃபாவாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் ஒரு ஆளை தூக்கி நீக்கிட்டு 6 பேர்னு சொன்னாங்களே, ஏன் ஒரு ஆளை நீக்கினாங்க? ஏன் நீக்கிறான்? நம்ம எல்லாம் யாரை நீக்கும் தெரியுமா? குரான் சுண்ணா என்று பேசு, எல்லாம் பேச்சுங்க, அதை இறையச்சம் இல்லாத காரியம். இன்னைக்கு பிச்சு பிச்சுக்கிட்டு போறாங்கன்னு சொன்ன மக்கள் மக்களுக்கு வாங்க, சமுதாயங்க வாங்க, எல்லாமே சுயநலம், எல்லாமே சுயநலம், எல்லாமே பதவி ஆசை. இந்த ஹலீஃபா என்ன பண்றாங்கன்னு சொன்னா 6-7 பேர்ல ஒரு ஆளை நீக்கிறாங்க. நீக்கப்பட்ட சஹாபி யார் என்று சொன்னால் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் யார் எடுக்கிறாங்க? அந்த 7ல இருந்து ஒரு ஆள் தூக்குறாங்கல்ல, அவர் யாரு? சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்றாங்க இவருக்கும் தகுதி இருக்கத்தான் செய்கிறது, ஆனாலும் இவர் என் மனைவியின் சகோதரன். இவர் யாரு? என்னுடைய மைத்துனர், என் மனைவிக்கு சகோதரன் என்ற காரணத்தால ஒருவேளை இவர் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டு விட்டால் எனக்கு பின்னால சமுதாய சொல்லு உமர் வந்து சொந்தக்காரர் ஹலீஃபாவாக ஆக்கிட்டு போயிட்டாரு என்று பேசிவிடக் கூடாது என்ற காரணத்தால் இந்த இவர் மட்டும் வேண்டாம், அவரை மட்டும் நீக்கிட்டு 6 பேரை வச்சுக்கிறங்க என்று சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப சஹாபாக்கள் பதவி விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கா இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்த ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு பண்றாங்க, யார் ஒரு பொறுப்பை வாங்கி கொண்டு ஒரு பதவியை வாங்கி கொண்டு அதற்குரிய வேலையை செய்யவில்லையோ, முறையாக நடந்து கொள்ளவில்லையோ, அவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவார். ஷிர்க் மாறுங்க, ஷிர்கு செஞ்சா எப்படி சொர்க்கம் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னான் அல்லாஹ் சொல்றானோ அதே மாதிரி ஒரு பதவியை நீங்கள் வாங்கி கொண்டு முறையாக நீங்கள் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அவர் மீது சொர்க்கம் என்ன செய்யப்படும்? ஹராமாக்கப்படும் என்று இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. இது அறிவிக்கிறோம் யாருன்னு சொன்னா ஹசனுல் பசரி. யார் அவங்க? பெரிய ஒரு தாபியே.
ஹசன் பசரி என்று சொல்லக்கூடிய பெரியவர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிஜ்ரி 21வது ஆண்டில் பிறந்தவர், 21வது நூற்றாண்டு அல்ல, 21வது ஹிஜ்ரியில் பிறந்தவர். ஹிஜ்ரி 21ல எந்த சஹாபி ஹலீஃபாவா இருந்தாங்க? நாலு ஹலீஃப் நாலு சஹாபாக்கள்ல ஹிஜ்ரி 1ல ஹலீஃபாவா இருந்த சஹாபி யாரு? நான் சுருக்கம் வரலாறு சொல்லிடுறேன். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது வந்து ஹிஜ்ரி 11, புரிஞ்சா? நபிகள் நாயகம் மரணித்தது ஹிஜ்ரி 11, புரிஞ்சா? அப்புறம் அபுபக்கர் சித்திக்கு வந்து ஹலீஃபாவா ஆனாங்க, அவங்க ரெண்டே கால் வருஷம் தான் ஆட்சி பண்ணாங்க. ஹிஜ்ரி 13ல மௌத்தா போயிட்டாங்க. அப்புறம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 10.5 வருஷம், எத்தனை வருஷம்? 10.5 வருஷம் ஆட்சி பண்றாங்க. 13 முதல் 24 மௌத்தா போறாங்க. ஆட்சிக்கு வந்து ஹிஜ்ரி 13ல, ஷஹீதாக்கப்பட்டது ஹிஜ்ரி 24ல. 24லயே உஸ்மான் பின் அஃபான் ஹலீஃபா ஆயிடுறாங்க. 12 ஆண்டுகள் ஹலீஃபாவா இருந்தாங்க. அப்ப 36ல அலிஃப் ஹலீஃபா ஆறாங்க, 40ல ஷஹீதாக்கப்படுறாங்க. புரிஞ்சா? ரசூலுல்லாஹே சொன்னாங்க கிலாபத்துடைய ஆண்டுகள் என்பது 30 ஆண்டுகள் தாங்க. அவ 11ல முதல் ஹலீஃபா வராங்க, 40ல என்ன நாலாவது ஹலீஃபா ஷஹீதாக்கப்படுறாங்க. புரிஞ்சா புரியலையா? அப்ப ஹிஜ்ரி 21ல யாருடைய ஆட்சி? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க காலத்தில் பிறந்த பெரிய ஒரு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவங்களுடைய உஸ்தாதுகள் யார் என்று சொன்னால், ஹசன் பஸ்ரியுடைய உஸ்தாத் இல்லையா, ஹசன் பஸ்ரியுடைய உஸ்தாத் யார் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர், இவங்களை மூத்த சஹாபாக்கள். இவங்கள்ட்ட பாடம் படித்த பெரிய ஒரு இமாம், பெரிய ஒரு தாபி ஹசன் பஸ்ரி. இவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு உஸ்தாத் இருந்தாங்க, அவங்க பேர் வந்து மாக்கல் பின் எசார் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சஹாபி, அவங்க பேர் என்ன? மாக்கல் பின் எசார் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க நோயிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு சஹாபி நோயிட்டு இருக்கிறாங்க, பிளஸ் உஸ்தாத் வேற, அவங்கள போய் பார்க்கணுமா இல்லையா? அப்ப ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய மாணவர்களோடு சேர்ந்து அந்த சஹாபியை போய் பார்க்கறாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த சஹாபிய நலம் விசாரிப்பதற்காக ஒரு கவர்னர் வருகிறார். சரியா? சஹாபிய நலம் விசாரிக்க வர்றது யாரு? ஒரு கவர்னர் வருகிறார். கவர்னருடைய பேர் என்ன என்று சொன்னால், உபைதுல்லா பின் ஜியாத். பேர் என்ன? உபைதுல்லா பின் ஜியாத். அவர் பசராவுடைய கவர்னர், கூஃபா பசராங்கிறவா இல்லையா, பசராவுடைய கவர்னர் வர்றாரு. பசராவுடைய கவர்னர் வந்த உடனே இந்த மாக்கல் பின் எசார் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பசராவுடைய கவர்னர் இருந்தாரா இல்லையா, உபைதுல்லா பின் ஜியாத், அவர்கிட்ட சொல்றாங்க, கவர்னர் அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட ஒரு ஹதீஸ சொன்னாங்க, அது உங்களை பார்த்தோனே ஞாபகத்துக்கு வருது, நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன், இருந்தாலும் அந்த ஹதீஸை அறிவித்து விட்டு மரணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்ன செய்தி என்ன என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால், பதவி கொடுக்கப்பட்டால், முறையாக அந்த பதவியை நிறைவேற்ற வேண்டும், இல்லாமல் நீங்கள் குறையோடு வேலை செய்யாமல் நீங்கள் மரணித்து விட்டால், ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர் மீது அல்லாஹ் ஜன்னத்தை ஹராமாக்கி விடுவான் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று இந்த மாக்கல் பின் யசார் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மரண படுக்கையில கூஃபாவுடைய பசராவுடைய கவர்னரை எச்சரிக்கை செஞ்சாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. இன்னைக்கு நம்முடைய சண்டை பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், மெயினா என்ன? ஒன்னும் பண காரணமா இருக்கேன், இல்ல என்ன காரணமா இருக்கேன், பதவி காரணமா இருக்கேன். சில சஹாபாக்கள் பதவியை கேட்பாங்க, ரசூலா வேணான்றுவாங்க, சின்ன ஒரு ஹதீஸ் ஞாபகம் இமா முஸ்லிம் ஹதீஸ் பதிவு பண்றவாங்க. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி யாரே? அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ரசூலாட்ட வந்து, யார் ரசூலல்லா, எனக்கு அரசு பதவி நீங்கள் தரக்கூடாதா அப்படின்னு கேட்பார். சரியா? அப்படின்னு கேட்ட உனையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொல்லுவாங்க, யா அபாதர் இன்னக்க லைஃபுன், நீங்கள் பலவீனமானவர், நீங்க என்ன பலவீனமானவங்க, வைன்னஹா அமானா, அந்த பதவி என்பது உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அமானிதம், அந்த அமானிதத்தை உங்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது. எவன் ஒரு பதவியை வாங்கி கொண்டு அந்த அமானிதத்தை பெற்றுக்கொண்டு அதற்குரிய வேலையை முழுமையாக செல்லவில்லையோ, அவன் நாளை மறுமையிலே ஜா யௌமல் கியாமத்தி ஹிஸியுன் வ நதாமத்துன்,
அவனை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அந்த கேவலத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பதவியை அனுபவித்தானே, அதுதான் காரணமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அபூதர் கிஃபாரிக்கு சொன்ன உடனே பதவி கேட்டாரே, வேணா எனக்கு பதவி சொல்லிட்டு போயிட்டாரு என்ன இந்த ஹதீஸை முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப பிரிவுகளுக்கு சண்டைகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இது காரணம், பதவி வந்து காரணமா இருக்குது என்பதை புரிஞ்சுக்கிறனே. நம்ம வந்து முடிஞ்சவரை ஒற்றுமையா இருக்கணும், அப்பதான் நமக்கு உலகம் கிடைக்கும். அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு போனா என்ன ஆகுங்கிறத கூட கலீஃபா உமர் பின் கத்தாப் அழகா சொன்னாங்களா இல்லையா? என்ன சொல்றாங்க, கதையை காதிசியா போடுறதுக்கு பத்தியெல்லாம் வெள்ளை மாளிகைக்குள்ள சஹாபாக்கள் போனாங்கல்ல, வெள்ளை மாளிகைக்குள்ள சஹாபாக்கள் போய் அந்த கிஸ்ராவுடைய அரண்மனையை பார்க்கறாங்க. அவர் தங்கத்தை குவியல் குவியலாக வைத்திருக்கிறார், தங்கம் வெள்ளி குமிஞ்சு குமிஞ்சு கிடக்குது. அதையெல்லாம் சஹாபாக்கள் பார்க்கறாங்க, பார்த்துப்பட்டு எல்லாமே கனிமத்து பொருள், அவ்வளவு பெரிய கனிமத்து பொருள் காரணத்தால அவங்களாக சஹாபாக்கள் பிரித்து கொண்டு போகாமல் இதை மதீனாவுக்கு அனுப்பி விட்டுருவோம், ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கனிமத்து பொருளை பிரித்து கொடுக்கட்டும் என்ற அடிப்படையில் அந்த அவ்வளவு தங்கம் அவ்வளவு வெள்ளிகள் எங்க அனுப்பப்படுகிறது, மதீனாவுக்கு அனுப்பப்படுகிறது. மதீனாவுடைய பள்ளிவாசல் ஃபுல்லா தங்கம் என்னவாக இருக்கிறது, தங்கமாக வெள்ளியாக அவருடைய ஆயுதங்களாக அவருடைய ஆடைகளாக பள்ளிவாசல் நிரம்ப இருக்கிறது. இதை சஹாபாக்கள் பார்க்கறாங்க, கலீஃபா உமர் பின் கத்தாப் பார்க்கறாங்க, சஹாபாக்கள் பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பாரசீகம் வீழ்த்தப்பட்டு விட்டது, வெள்ளை மாளிகை வீழ்த்தப்பட்டு விட்டது என்கிற சந்தோஷத்தில் சஹாபாக்கள் மிதக்குகிற போது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்து அழுவாங்க. அந்த தங்கத்தை பார்த்து வெள்ளியை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, யா அமீரல் முஃமினீன், ஹாதா யௌமுல் ஃபத்ஹ் வ யௌமுஷ் ஷுகூர், இது வெற்றிக்குரிய நாள், இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள், இந்த நாளில் சந்தோஷப்படாமல் மா யுபைக்கீக, உங்களை எது அழவைத்தது என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாட்ட கேட்கும்போது, அதுக்கு கலீஃபா சொல்லுவாங்க, நம்ம இவ்வளவு நாளா இவ்வளவு தங்க இவ்வளவு செல்வங்களாம் வர்றதுக்கு முன்னால வரையில நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம். இந்த ஒற்றுமை தான் பாரசீகத்தையே வீழ்த்தியது. அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிச்சே, அதுக்கு என்ன காரணம், இந்த ஒற்றுமை தான் காரணம், அதுதான் பாரசீகத்தை வீழ்த்தியது. நான் இவ்வளவு தங்கங்களை மக்களுக்கு விநியோகம் செய்துவிட்டால் இந்த செல்வம் என்பது மக்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமையை ஏற்படுத்தி விடுமோ, அந்த போட்டி பொறாமை சண்டையை ஏற்படுத்தி விடுமோ, அந்த சண்டை பிரிவினையை ஏற்படுத்தி விடுமோ. அப்படி முஸ்லிம்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட்டால் இனிமேல் இப்படிப்பட்ட வெற்றிகளை தீட்ட முடியாதோ என்ற கவலையை தான் என்னை அளவைத்தது என்று ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்ன, என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இன்றைக்கு நடந்து போய் விட்டதா இல்லையா? நம்ம எவ்வளவோ வெற்றிகளை கொள்ள முடியும், ஆனால் இன்றைக்கு அவமானப்பட்டு நிற்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம், நம்முடைய பிரிவு நம்முடைய பிரச்சனை என்பது முக்கியமான காரணமாக இருக்கிறது. நமக்கு வந்து துனியா நிச்சயமா வேணும், துனியா வேணுங்கிறதுக்கு சில ஹதீஸ் வரலாறு பதிவு பண்றேன். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து ரசூல்லாட்ட என்ன பண்றாரு, அனஸ் பின் மாலிக் ரசூல்லாவுக்கு 10 வருஷம் பணிவிடை செய்யறாங்க. 10 வருஷம் பணிவிடை செஞ்ச உடனே ரசூல்லா மௌத்தா போற நேரத்தில் அவங்க அம்மா ரசூல்லாட்ட வந்து கோரிக்கை வைப்பாங்க, யார் ரசூல்லா, என் பையன் 10 வருஷம் உங்களுக்கு பணிவிடை செஞ்சான், அதுக்காக எனக்கு காசு பணமெல்லாம் தேவையில்லை, என் பையனுக்காக என்ன பண்ணுங்க துவா செய்யுங்க சொன்னாங்களா, கோரிக்கை வச்சாங்களா இல்லையா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அப்ப நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அனஸ் பின் மாலிக்குக்காக என்ன துவா செய்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு, அல்லாஹ்வே அனஸுக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக, அல்லாஹ்வே அனஸுக்கு பிள்ளை பாக்கியங்களை அதிகப்படுத்துவாயாக, அல்லாஹவே எதையெல்லாம் நீ அனசுக்கு கொடுத்தாயோ எல்லாவற்றிலும் சேர்த்து பரக்கத்தையும் கொடுப்பாயாக துவா செஞ்சாங்களா இல்லையா? அப்ப செல்வம் என்பது இன்னைக்கு வேணும் இன்னைக்கு வேணுமா வேண்டாமா, ரசூல்லாவுடைய துவாவை வாங்கினால தான் இந்த அனசு மீது மாளிகையில்லாகு. அதுக்கு பிறகு பெரிய பணக்காரவங்க வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் கடைசியா மௌத்தா போன சஹாபி யாரு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பணக்கார சா, அவங்க 100 வயசுக்கு மேல இருந்தாங்க. அப்பவும் காபாவும் தவாப் செய்வாங்க, 100 வயசுக்கு மேல காபாவுல தவாஃபு, 100 வயசுக்கு மேல தர்மம், அவ்வளவு காசு இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம், ரசூல்லா செஞ்ச துவா. அப்ப உலகம் வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் அனஸ் பின் மாலிக்கு துவா செஞ்சாங்களே, அது ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி மதீனாவுக்கு போன புதுசுல பாக்குறாங்க, நம்ம முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வேணும்,
இஸ்லாமிய பெண்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறனால யார்கிட்ட ஒப்பந்தம் போறாங்கன்னு சொன்ன யூதர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை யார்கிட்ட போட்டாங்க? அன்றைக்கு மதீனாவில் வாழக்கூடிய மூணு பிரிவுகளை சார்ந்த மூணு குலங்களை சார்ந்த பனு குறைலா, பனு நவீர், பனு கைனக்கா, இந்த மூணும் யூத பிரிவுகள் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, நாங்க உங்களை எதுவுமே செய்ய மாட்டோம், நாங்கள் அடிச்சு உழைக்க உங்களுக்கு பாதிப்பு தர மாட்டோம், நீங்க எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த பாதிப்பையும் தரக்கூடாது, நாங்க உங்களை பாதுகாப்போம், நீங்க எங்களை பாதுகாக்கணும் என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் யூத மக்கள்கிட்ட போய் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப துனியா வேணுமா வேண்டாமா? வேண்டும், பாதுகாப்பு, இந்த துனியாவில் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்கு இந்த ஒப்பந்தமே சான்று. அதே மாதிரி ஹுதைபியா ஒப்பந்தம் நாலு ஒப்பந்தம், அதில் ஒரு ஒப்பந்தம் என்ன என்று சொன்னால், மக்காவுடைய காவிர்கள் போய் சொல்றாங்க, பத்தாண்டுகள் போர் நிறுத்த ஒப்பந்தம், நீங்க எங்களோடு போர் செய்யக்கூடாது, நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்களோடு போர் செய்ய மாட்டோம், நமக்குள்ள பாதுகாப்பா சமாதானமா வாழ்வோம் அப்படின்னு ஹுதைபியாவில் போய் 10 வருஷம் போர் வேணாம் ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னா, அப்ப துனியா வேணுங்கிறதுக்கு இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் சான்றா இல்லையா? அப்ப துனியா வேணு, நம்ம துனியாவில் நிம்மதியாக வாழ வேணும் என்று சொன்னால், நம்ம அதிலும் குறிப்பாக இந்திய இலங்கையை பொறுத்தவரை எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படா தாக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் நம்ம வந்து ஏதோ நம்ம வாழ்ந்து போயிடலாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரா பிள்ளைகள் எல்லாம் அந்த நாட்டில் நிம்மதியா கண்ணியமா வாழும்னு சொன்ன, நம்முடைய ஒற்றுமையா இருக்கிறோமே, அதன் மூலமாக சாதிக்கிறோமே, அப்படி என்னமாச்சு நல்ல ஒரு காரியத்தை பண்ணிட்டு போனாதான் நம்முடைய வாரிசுகள் வாழ முடியுமே தவிர இல்லை என்று சொன்னால், எல்லா மட்டத்திலும் இஸ்லாம் எதிரிகள், அது சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சரி, ஏனைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லா மட்டத்திலும் இஸ்லாம் எதிரிகளாக இன்றைக்கு குடிகூட்டு விட்டார்கள். அவங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றுபட்டு ஒண்ணுமில்ல, வாக்கு ஓட்டு என்பது பெரிய ஒரு ஆயுதங்க, முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு இவருக்கு தான் ஓட்டு என்று சொன்னால இந்தியாவை அரண்டு போயிடும் என்ற அடிப்படையில் இயக்கங்கள், ஜமாத்துகள், அமைப்புகள் இருக்கலாம், இவர் அவருக்கு ஆதரவு, அவர் இவருக்கு ஆதரவு, ஒரு அமைப்பு திமுகவுக்கு, இன்னொரு அமைப்புக்கு அதிமுகவுக்கு, ஒரு அமைப்பு காங்கிரசுக்கு, இன்னொரு அமைப்புக்கு என்றெல்லாம் போய்விட்டால் அது அவரவர்களுடைய பதவிக்கு, பணத்துக்கு ஃபாயதாவாக இருக்கலாமே தவிர சமுதாயத்துக்கு பெருசா ஒண்ணும் நலனாக இருக்காது என்ற அடிப்படையில நம்ம வந்து ஒன்றுபடுத்தணும். ஒருவேளை ஏதோ சின்ன ஒரு பிரிவு, சின்ன ஒரு மன வருத்தம், கசப்பு என்று சொன்னால், நான் கேட்கிறேன், ஒருத்தரை போட்டு நார் அடிக்கிறமா இல்லையா, யூடியூப்ல போடுறமா இல்லையா, இதா குரான் சொன்னா, இப்படி அல்லாஹ் சொல்றா, இப்படி ரசூலா சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, நான் ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம போடக்கூடிய ஒப்பந்தத்துல உறுதியான ஒப்பந்தம் எது தெரியுமா? எது நம்ம போடக்கூடிய ஒப்பந்தங்கள்ல மிக உறுதியான ஒப்பந்தம் திருமண ஒப்பந்தம் இல்லையா? வஹதனா மினுக்கும் குர்ஆன்ல 4:21 வஹதனா மினுக்கும் மீசாக்கன் கலீலா, உறுதியான ஒப்பந்தம் என்பதே திருமண ஒப்பந்தம். அதற்கு பிறகு நீங்கள் ஒருவர் ஒருவரோடு கலந்து விட்டீர்கள் அல்லாஹ் பேசுகிறான், அதுதான் உறுதியான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் உடைய வேண்டாம், பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஒப்பந்தம் உடைகிற போதே அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கண்ணியத்தை அல்லாஹ் பேசுகிறான். அத்தலாக்கு மர்ரதானி ஃபயம்ஸாக்கும் பிமாரூஃபின் அவ் தஸ்ரீஹும் இஹ்ஸான், மறுபடியும் சேர்ந்து கொள்ளக்கூடிய தலாக் என்பது ரெண்டு தலாக் அப்படி சொல்லிவிட்டு, ஃபயம்ஸாக்கும் பிமாரூஃபின், உங்களுடைய மனைவியோடு நீங்கள் வாழுவதாக இருந்தாலும் நீங்கள் நல்ல மாரூஃபோடு நல்ல முறையில் நீங்கள் வாழுங்கள். அவ் தஸ்ரீஹும் பிஹ்ஸானின், அவரை நீங்கள் தலாக்கு சொல்வதாக இருந்தாலும் அழகான முறையில் தலாக்கு சொல்லிவிடுங்கள். வாழ்வதற்கு மாரூஃபு, பிரிவதற்கு என்ன, இஹ்ஸான். அவ உறுதியான ஸ்ட்ராங்கான ஒப்பந்த, இந்த ஒப்பந்தம் உடைகிற போது பிரிகிற போது கூட அழகான முறையில் நீங்கள் பிரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரபுல் ஆலமீன். சாதாரண ஒரு அமைப்பில் இருக்கிறோம், அமைப்புட்டு வெளியே வருவோம், வேலை நீக்கப்படுறோம், அப்ப அசிங்கப்படுகிறோமே, அசிங்கப்படுத்துகிறோமே. இதை எவையவனோ முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, நான் முஸ்லிம்கள் பார்க்கிறாங்கன்னு சொன்ன, இது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம், மிகப்பெரிய ஒரு கை சேதம். எனவே என் அருமை சகோதரர்களே, இன்றைய இந்த ஒற்றுமையுடைய ஒரே ஒரு செய்தியாக நான் ஒரு துவாவை சொல்றேன். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் இந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த துவாவை நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். என்ன துவா என்று சொன்னால், ரப்பன ஃபிர் லனா வலி இஹ்வானினல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா
மனதார உணர்ந்து நாம் அஞ்சு வேலைகளிலும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ரப்பனா ஃபிர் லனா, எங்களுடைய ரப்பே நீ எங்களை மன்னிப்பாயாக, எங்களை மாத்திரமல்ல வலி இஹ்வான் அல்லதீன சபகூனா பில் ஈமான், யாரெல்லாம் ஈமானோடு எங்களை விட்டு முந்தி போய் விட்டார்களோ, ஈமானோடு மரணித்து விட்டார்களோ, அவர்களை எல்லோரையும் சேர்த்து என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாக. நமக்கு முன்னோர்களுக்கு மன்னிப்பு கேட்டுப்புட்டு, வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, எங்களுடைய ரப்பே ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியிலே, எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே நீ வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே. இல்லை என்று சொன்னால் வெறுப்பு, பகைமை, குரோதம் அல்லாஹ் பேசுகிறான். வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லன், அல்லாஹ்வே எங்களுடைய கல்புகளுக்கு மத்தியில நீ பகமையை, விரோதத்தை, வெறுப்பை போட்டு விடாதே. குறிப்பாக யார்களுக்கு மத்தியில் என்று சொன்னால், லில்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களோ அவர்களுடைய கல்புகளுக்கு மத்தியில நீ வெறுப்பை போட்டு விடாதே. ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், எங்களுடைய ரப்பே நீதான் மன்னிக்க கூடியவனாக, நீதான் கிருபை மிக்கவனாக இருக்கிறாய் என்ற அற்புதமான துவா. எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த துவாவை நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். கேட்பது என்பது மாத்திரமல்லாமல், அல்லாஹு ரபுல் ஆலமீன் எப்படி சஹாபா கூடிய உள்ளங்களிலே அன்பை பாசத்தை ஏற்படுத்தினானோ, அந்த அன்பு பாசம் என்பது சஹாபாக்களை ஒன்றுபடுத்தியதோ, அந்த ஒற்றுமை என்பது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி தருவதற்கு காரணமாக இருந்ததோ, அந்த ஒற்றுமை, அந்த அல்லாஹ்வுடைய உதவி என்பது பெரும் பெரும் இஸ்லாமிய எதிரி கூட்டங்களை அழித்ததோ, அது போன்ற பாசத்தை, அது போன்ற ஒற்றுமையை நம்முடைய கல்புகளிலும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். வ ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.